இந்திய விமானப்படைக்கு சொந்தமான SU-30 MKI ரக ரஷ்ய தயாரிப்பு சுகோய் 30 விமானம் ஒன்று இன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் 8 பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வேளாண்மை செய்யப்படும் வயல் நிலம் ஒன்றில் வீழ்ந்தது. இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் இந்த சம்பவம் டேஸ்பூர் என்ற சிறு நகர் அருகே நடந்துள்ளது. விமானத்தை செலுத்திய இரு விமானிகளும் விமானம் வயலில் வீழ்வதற்கு முன் இஜெக்ட் செய்யப்பட்டு விட்டதால் பாராசூட் மூலம் தரையிறங்கிவிட்டனர். இந்திய விமானப்படையின் ஈஸ்டர்ன் ஏர் கமாண்டுக்கு கீழ் வரும் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் டேஸ்பூரிலிருந்து இந்த விமானம் புறப்பட்டு சென்றதாக தெரிய வருகிறது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே விமானம் வீழ்ந்ததற்கு காரணம் என ஊர்ஜிதம் செய்யப்படாத ஒரு தகவல் உண்டு. ரஷ்ய தயாரிப்பு மல்டி ரோல் ஏர் சுப்பீரியாரிட்டி வகையிலான SU-30 விமானம் இந்திய விமானப்படைக்காக பிரத்யேகமாக SU-30 MKI என்ற ரகத்தில் தயாரிக்கப்படுகிறது. இந்திய விமானப்படை இதுவரை இழந்துள்ள 10வது SU-30 MKI ரக விமானம் இது.